வெற்றி வாய்ப்பு நீங்க எப்படி இருக்குன்னு தெரியும். உங்க ஆளுநர் அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்னு தெரியும். எங்களை ஏற்று நீங்கிற வேட்பாளர் ரெண்டு பேருக்கு மும்முனை போட்டீங்க, நால்முனை போட்டி மும்முனை போட்டீங்க, நால்முனை போட்டி. ஆனா எங்க வேட்பாளரை பொறுத்தவரை இந்த பகுதியை சார்ந்தவர்கள் இந்த மாவட்டத்தை சார்ந்தது அது ஒரு பிளஸ் என்று இருக்கு. ரெண்டாவது நான் சட்டமன்ற உறுப்பினராக 10 ஆண்டு காலம் பணியாற்றிருக்கேன். இது எங்க ஆட்சியில் இருக்க போது 10 ஆண்டு காலத்துல இந்த மாவட்டத்தை பிரிச்சு கொடுத்துருக்கோம். இந்த மாவட்டம் இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டமா கொண்டு வந்தவர்கள் எடப்பாடியார், அதை பெற்றுக் கொடுத்தது நாங்க. எனவே இந்த அளவுக்கு பல்வேறு திட்டங்களை இந்த மாவட்டத்தை செய்து கொடுக்கணும். எங்களை யாரும் இதை புறக்கணிக்கல. சென்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தோம்னா சில பேர் கூட்டணி சார்ந்தவங்க வெற்றி வாய்ப்பு எடுத்தோமே, யாருமே எங்களை போய் எங்க வந்தீங்க என்ன செஞ்சீங்கன்னு யாரும் கேட்கல. இன்னி வரைக்கும் எடப்பாடியார் ஆட்சி நம்ம விட்டுட்டுமே இருந்த மக்கள் வேதனையில் இருக்கிறாங்க. அதனால நிச்சயமாக நம்முடைய எங்களுடைய வேட்பாளர் வெற்றி கொள்வா. எப்படி போட்டிகள் இருந்தாலும் மயிலாடுதுறையில் இருக்கிற மக்கள் யார் நல்லவர், யார் வந்தால் இந்த மக்களுக்கு உழைப்பார், யார் வந்தால் மக்களை நேசிப்பார், யார் எம்பியார் வந்தால் நமக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பார் என்பதை இங்கே இருக்கிற விவசாய தொழிலாளிகளுக்கும் தெரியும், அதே போல மீனவ சமுதாய மக்களுக்கும் தெரியும், அதே போல வர்த்தக சங்கத்தை சார்ந்தவர்களுக்கும் தெரியும். எனவே இன்றைக்கு இருக்கிற அனைத்து சமுதாய மக்களும் மீண்டும் தமிழ்நாட்டிலே அதிமுக ஆட்சி வளர வேண்டும் என்பதை கூறிய குறிக்கோளாக இருக்கிறார்கள். அரசு அலுவலர்கள் இன்னைக்கு பல்வேறு வேதனையோடு இருக்கிறார்கள். செய்ததை செய்து கொடுக்க முடியாது, சொன்னதை செய்து கொடுக்காத ஒரு அரசு இன்றைக்கு எங்களை ஏற்று நிற்கிற காங்கிரஸ் வேட்பாளர் கூட்டணியில் இருக்கிற அரசு. எனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு, அதுவும் திராவிட மாடல் அரசு. எனவே மக்கள் இன்றைக்கு பல்வேறு வகைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், செய்தித்துறையில் இருக்கிற உங்களுக்கு அத்தனையும் இருந்து தெரியும். இன்னைக்கு தமிழகத்தில் இன்னைக்கு போதை விஷயத்து மிக்க மாநிலமாக பாதியிருக்கிறார்கள். இளைஞர்கள் மத்தியில் இன்னைக்கு பல்வேறு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த அரசு. அதையெல்லாம் இந்த மக்கள் ரொம்ப நொந்து நூலாயிருக்கிறாங்க. இளைஞர்கள் மாணவ மாணவிகள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பெண் கல்யாணம் போகக்கூடியது இந்த ஆட்சி, பெண் பாலியல் தொல்லை அதிகமாக இருக்கிறது. நேசமிக்கவர்கள் ஒரு மனிதனை அவர்கள் நேசித்து வாக்களித்திருக்கிறார்கள். இந்த அரசு இந்த மக்களை அலட்சியமாக நினைக்கிறது. எனவே அவர்கள் வந்தவுடனே முதல் கையெழுத்து ஒரே கையெழுத்துல டாஸ்மாக் எடுத்து கொண்டார். டாஸ்மாக் எடுக்கல, 1500 புதுசாக கொடுத்திருக்கிறார். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதை விட ஒரே கையெழுத்துல வீட்டை பதிவு பண்ணி வந்தார். அது பொருளே 50 லட்சம் கையெழுத்து வாங்கி அது எந்த குப்பை தொட்டில கிடக்குன்னு தெரியல. எனவே இந்த அளவுக்கு மக்களை வஞ்சிக்கிற ஒரு ஆட்சி. இரண்டாவது வாழ்க்கை கேள்விக்குறியாது, நீட்டு தேர்வு முடியாதுங்கிறது. அந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸும் திமுகவும் அப்ப கூட்டணியா இருந்தவங்க யாருன்னா, அன்னைக்கு மத்திய மந்திரியா இருந்த சுகாதாரத்துறை இருந்த மந்திரி யாருன்னா காந்தி செல்வம். அவர்தான் கையெழுத்த போட்டிருக்காரு. அப்ப ஆண்டது காங்கிரஸ் அதுக்கூட ஒத்துழைப்பு கொடுத்து திமுக கூட்டணி கழிச்சு ஆட்சி நடந்தாங்க. ஆனா அவங்க செஞ்சுட்டு இப்ப வந்து நீட்ட எடுப்பு எடுப்ப நீ அப்பயே கையெழுத்து போடாம அப்பயே பிரச்சனை இல்லை. சும்மா அதுல என்ன நம்ம சொல்றாங்க நிறைய எங்களை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ணா திமுக எதிர எடுத்துருந்தீங்க, கொண்டு வந்துட்டீங்க. ஆனா என் தாய் குறைஞ்சிட்டு அம்மா போராட்டம் நடத்துறாங்க. அந்த நீட்டு தேர்வு வரக்கூடாதுன்னு நடத்துறாங்க. ஆனா வேற வழி இல்லாது இந்தியா முழுவதும் கொண்டு வந்து விட்டாரு. அனைத்து மாநிலமும் வந்துவிட்டது. எனவே நீங்கள் மட்டும் தனியாக உங்களுக்கு கொடுக்கும்போது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. அதனால அப்பொழுது அம்மா போராட்டம் நடத்தி எங்களுடைய மாணவர்களுக்கு நீங்க 2 ஆண்டு காலம் எங்களுக்கு வந்து ஒதுக்கீடு செய்து கொடுக்க வேண்டும், நீட்டு தேர்வு வராமல் கொடுக்க வேண்டும். அதுக்கு வழி இல்லை, ஒரு முறை வேண்டுமானால் 1 ஆண்டு காலம் தருவது சொல்லி 1 ஆண்டு அவருக்கு நீட்டு தேர்வுலிருந்து விலக்கு கொடுத்து அதற்கப்புறம் நம்மளை நீட்டு தேர்வை கொடுத்து தமிழகத்தில் கொண்டு வந்தார்கள். எனவே எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்தவர்கள் திராவிட மாநில ஆட்சிக்கு
இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் தங்க பாடம் கொடுப்பார்கள், அவருடைய பொய் பிரச்சாரம் விரும்பினார் என்பதை மட்டும் நேரத்தில் சொல்லி நடப்பாளையா 11 மெடிக்கல் கல்லூரியை கொண்டு வந்தார். சிந்திச்சு பார்ப்போம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை, ஒரே மாநிலத்தில் 11 மெடிக்கல் கல்லூரியை கொண்டு வந்து கொடுத்தவர் எடப்பாடியார். எய்ம்ஸ் மருத்துவமனையும் கொண்டு வந்தவர் எடப்பாடியார். ஆனா கள்ளத்துக்கு அடையாளம் கொடுத்தது, கள்ளத்துக்கு அடையாளம் நேரம் எடுத்துட்டு டெல்லிக்கு போடுங்க, அங்கதான் போய் நம்ம உரிமை கேட்கணும். அதை வந்து இங்க கேட்ட நாங்க என்ன பண்ண முடியும், நாங்க கொண்டு வந்தோம், இன்னைக்கு எங்க ஆட்சி இருந்தீங்கன்னா அதை கட்டிட்டு இருந்துருவோம். அதை சொல்ல முடியும், உங்களால முடியல. நீங்க வந்து மக்களாட்சி நடத்தல, நாங்களும் மக்களாட்சி அமைச்சிருக்கோம். இன்னைக்கு திமுக நடந்தது குடும்ப ஆட்சி, அவங்க வாழ்றாங்க, அவங்க அவங்களுடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு தான் உங்கள நிலைமை ஒழிய. எனவே நீங்க கேட்கிற அந்த வார்த்தை நிச்சயமாக எங்களுடைய எத்தனை மொழி போட்டியாக இருந்தாலும் மயிலாடுதுறையில் இருக்கிற பாராளுமன்றத்தில் இருக்கிற என்னுடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளும் வாக்காளர் தொகுதி மக்களும் விவசாயிகளும் நிச்சயமாக எங்களுடைய அதிமுக வேட்பாளருக்கு இரட்டைகளை வாக்களித்து வெற்றி பெற செய்வார் என்ற முழு நம்பிக்கை உண்டு. அதிக ஓட்டிலே வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு என் அன்பான என்னுடைய அருண் டிவிக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடுவீர்கள். நன்றி வணக்கம்.